வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பானு அம்மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி பூ கட்டுறது அப்படின்னு தான் பார்க்குற போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எப்படி ரெண்டு சைடு பூ வச்சு பூரான் கட்டு கட்டுறது அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு சைடு வச்சு பூரான் கட்டு வந்து கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துட்டேங்க. உள்ளன் த்ரெட் எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் ரெண்டு பூ எடுத்துங்க. எப்பவும் போல் சாதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக முடிச்சு போட்டுக்கலாங்க. சாதாரணமாக முடிச்சு போட்டுங்க. அதுக்கப்புறங்க மறுபடி ரெண்டு பூ நான் வந்து ஒன் சைடாக இப்போ கட்டி காமிக்கிறேங்க. ஒன் சைடாக கட்டி காமிக்கிறப்போ எல்லாம் நம்ம கீழ் பக்கமாக வச்சு கட்டுறோங்க. காம்பு மேல் பக்கமும் பெட்டல்ஸ் வந்து கீழ் பக்கம் இருக்கிற மாதிரிங்க. பாருங்கள், மறுபடியும் ரெண்டு பூ வைக்கிறேங்க. இப்போ வச்ச ரெண்டு பூவோட ஒரு ரவுண்டுங்க. ஏற்கனவே வச்சுருக்கங்கள இந்த ரெண்டு ப்ளஸ் இந்த நாலையும் சேர்த்து ஒரு நாட் போடணுங்க. மறுபடியும் ரெண்டு பூ எடுத்துக்கோங்க. மறுபடியும் கீழ் பக்கம் வச்சுக்கோங்க. பெட்டல் சைடு எப்பவுமே கீழ் பக்கம் இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு இப்போ வச்சதுக்கு மட்டும் ஒரு ரவுண்டு போடுங்க. ஏற்கனவே வச்சுருப்போம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி ரெண்டு பூ, அதனுடைய காம்பு. இது இப்போ வச்ச ரெண்டு காம்புங்க. இது ஏற்கனவே வச்சுருக்க ரெண்டு காம்பு. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணுங்க. இதே மாதிரிங்க நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதே மாதிரி இப்படி வச்சு வச்சு நம்ம நாட் போட்டே வரணுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி காமிக்கிறேங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். பாருங்க, நான் வந்து கட்டியிருக்கேன். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி பக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஜடை பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. பின்னாடி பக்கம் வந்து ஜடை பின்ன மாதிரி அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூரனோட கால் மாதிரி இருக்கும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து மொத்த சைடாக வச்சு நம்ம வந்து பூரான் கட்டு வந்து கட்டியிருக்கோம். ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே இருக்க இந்த ரெட் கலர் பூவும் வந்து நான் வந்து மொத்த சைடாக வச்சு பூரான் கட்டு தான் கட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலர், உங்களோட ட்ரெஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த ட்ரெஸ் கலரில் உங்களுக்கு பூ கிடைச்சா இந்த மாதிரி கட்டி இங்கே உள்ள ஒரு ஒயிட் கலர் பூ எடுத்து நீங்கள் அதை இந்த மாதிரி கட்டி நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போகலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.